வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மிளகு வாயில போட்டு நம்ம மென்னுக்கிறனாலயோ இல்ல அதை தண்ணியில போட்டு குடிக்கிறனாலயோ என்னென்ன விதமான நன்மைகள் எதுக்காண்டி எடுத்துக்கணும், அப்படி எடுத்துக்கிறப்ப எந்தெந்த விதமான பிரச்சனைகளை வந்து இந்த மிளகு வந்து சரிபண்ணி கொடுக்கும் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம வீடியோல பாத்துருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்க. நீங்க பெல் பட்டனை டச் பண்ணீங்க அப்படின்னா தான் நம்ம சேனல்ல போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் நம்ம ஒரு 5 மிளகு வந்து நம்ம சாப்பிட்றதுனால என்னென்ன விதமான நன்மைகள் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். மிளகு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இயற்கையாகவே வந்து உடம்புல இருக்கக்கூடிய அந்த சளி இருமல் தொந்தரவு வந்து விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள். சளி இருமல் நமக்கு வந்துருச்சு அப்படின்னாலே அதுலேருந்து இயற்கையான முறையில் நம்ம பயன்படுத்தி மீறலாம். நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீரை நல்லா சூடு கொடுத்துட்டு நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மிளகு மட்டும் சேர்த்து அப்படியே நம்ம வாயை குடித்தோம் அப்படின்னாலே நமக்கு அந்த தொண்டைக்கும் சளி இதெல்லாம் இருக்குது அப்படின்னா சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த மிளகு நம்ம சாப்பிட்றனால வந்து பார்த்திங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகள் டெய்லி காலையில் நம்ம 5 மிளகு நல்லா தட்டி விட்டு எடுத்து பொடியாக வந்து மிளகு பொடி தானே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கூடாது. ஒரிஜினல் மிளகு தான் நம்ம இந்த மணிக்கு நல்லா தட்டி ஆட் பண்ணிக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மிளகு வந்து நம்ம தண்ணியில் கொதிக்க விட்டு அந்த தண்ணியை குடிக்கலாம். இல்லை என்ன செய்யலாம் பார்த்திங்கன்னா, வாய் குப்பிடிக்கலாம். அந்த 2-3 மிளகும் குடிச்சிங்கன்னா நமக்கு உடம்புல அந்த கொழுப்புகளை வேகமாக சிமி மூலியமாக வெளியிட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெது வெதுப்பான நீரில் நம்ம கொஞ்சமாக மிளகு தூள் பொடி பண்ணி சேர்த்து நம்ம வாய் குப்பிடிச்சோம் அப்படின்னா பல் சம்மந்தமான பிரச்சனைகள் அனைத்துக்குமே ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம். நம்ம இதை வந்து எடுத்துக்கிறப்ப அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சுவைக்காகவும் பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு இந்த மிளகு சொல்லலாம். சுவைக்காகவும் மட்டும் இல்லை, ஆரோக்கியத்திற்கு இந்த 2க்குமே வந்து மிளகு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த மசாலா பொருட்கள்லாம் நம்ம வீட்டில் எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னே இந்த மிளகை வந்து நம்ம சொல்லலாம். மிளகில் உடலுக்கு நன்மை பயக்கும் பல பண்புகள் வந்து இருக்குது. ஆயுர்வேதம் இதை ஒரு மருந்து மற்றும் நம்ம நிவாரணியாக வந்து இதை பயன்படுத்தலாம். மிளகு வந்து பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய அந்த நிவாரணமாக இருக்கும் ஒரு பொருள் அப்படின்னே இதை சொல்லலாம். இதை வந்து அரைத்து காயப்பட்ட இடத்துல நம்ம தடவுனா குறைந்த நேரத்தில் நமக்கு ஒரு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கருப்பு மிளகு முகத்தில் நம்ம வந்து முகப்பருவை வந்து உதிர வைக்கக்கூடிய ஒரு பொருள். இதை நல்லா அரைச்சி நம்ம தயிர் கூட சேர்த்து நம்ம முகப்பருவ மேலே தடவணும் அப்படின்னா அந்த முகப்பருவை வந்து உதிர வைக்கும். இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம், நம்ம ஃபேஸ்க்கும் வந்து பயன்படுத்திக்கலாம். பற்கள் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனைக்கும் இந்த மிளகு வந்து தீர்வாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கடுகு எண்ணெயை ஒரு சில துளிகள் எடுத்து கல்லுப்பு மற்றும் நம்ம இந்த மிளகு கூட சேர்த்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈறுகள் பல்கள்லாம் நம்ம இது பண்ணோம், ஃப்ரெஷ் கூட பண்ணலாம். லைட்டாக பேஸ்ட் மட்டும் சேர்த்து மிளகு உப்பு சேர்த்து நம்ம ப்ரஷ் பண்ணோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும். மிளகில் உள்ள அந்த பைப்ரின் என்ற பொருள் வந்து நமக்கு மனசோர்வை வந்து ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. மிளகு நம்ம சாப்பிட்றப்ப வந்து பார்த்திங்கன்னா மனசோர்வு வந்து ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இந்த மிளகு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இருமல் மற்றும் சளி இருக்கிறவங்க நம்ம இந்த கருப்பு மிளகு வந்து நம்ம எடுத்துக்கிறப்ப கண்டிப்பாக நல்லது. மிளகு வந்து பார்த்திங்கன்னா முடி உதிர்தலை வந்து தடுக்கக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாய் மற்றும் அமிலத்தன்மையின் பிரச்சனையை வந்து நமக்கு இல்லாமல் தடுக்கும். எரிஞ்சம்பழச்சாறோட நம்ம உப்பு மற்றும் கருப்பு மிளகு சேர்ந்து நம்ம சாப்பிட்றது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூல நோய் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நமக்கு அந்த மூல நோய் பிரச்சனையில் இருந்தும் விடுபட்டு கொடுக்குறதுக்கு ஒரு ஹைலைட்டானதாக இருக்கும் இந்த மிளகு வந்து. நமக்கு நீண்ட நேரம் வந்து பார்த்திங்கன்னா நிக்கல் எடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் புதினா இலை எடுத்து 2 டேபிள்ஸ்பூனுக்கு பெருஞ்சீரகம் ஒரு 4 கருப்பு மிளகு வந்து எடுத்துக்கோங்க. பட் நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு நம்ம அந்த தண்ணியை குடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிவான் இருக்கும். மிளகு வந்து நல்லா தட்டி பொடி ஃபார்மில் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிறப்ப கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டு கொடுக்கும். நமக்கு அந்த விக்கல் வந்து உடனே சரியாகிறதுக்கு ஒரு ஹைலைட்டானது அப்படின்னே சொல்லலாம். இந்த மிளகு இந்த மணிக்கு மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறப்ப கண்டிப்பாக இந்த மணிக்கு செஞ்சுட்டு வாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
சிகரெட் பீடி புகையிலை போன்ற அந்த போதை பழக்கங்கள் இருக்கிறவங்களுக்கு உடலுக்கு ரொம்பவே தீய பழக்கம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவற்றை பயன்படுத்தும் நேரத்தில் சில மிளகுகளை வாயில் போட்டு நம்ம அவங்க நின்றுட்டு வந்தாங்க அப்படின்னா அப்பழக்கத்திலிருந்து கண்டிப்பாக விடுபட்டு கொடுக்கணும். அந்த மது பழக்கமாக இருக்கட்டும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது சிகரெட் பழக்கமாக இருக்கட்டும், அது பீடி பிரிவு எதுவாக இருந்தாலும் அது வந்து மிளகு போட்டு வாயில் மின்னுட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பழக்கத்திலிருந்து விடுபட்டு கொடுக்கும். அடுத்து வாயுத்தன்மை, வயிற்றில் வாயுத்தன்மை வந்து அதிகரிக்கிறது, வாயு கோளாறு, வாய் துர்நாற்றம் இந்த மணிக்கு ஏற்படக்கூடிய அந்த நச்சுக்களை வந்து நம்ம மிரட்டி அடிக்கிறதுக்கு இந்த மிளகு வந்து ஒரு ஹைலைட்டானதாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம 40 வயதை நெருங்குறவங்கன்னா ரத்த அழுத்த பிரச்சனை வந்து ஏற்படும், அது இயற்கையானதான். அந்த ரத்த அழுத்தத்தை சீரான நிலையில் வச்சுக்கிறதுக்கு தினமும் நம்ம 5 மிளகு வந்து மென்று சாப்பிட்டோமோ அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு நிவாரணம் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உடம்புல எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி பண்ணி கொடுக்குறது, கொழுப்புகள்லேருந்து எல்லாத்தையுமே கரைச்சி கொடுக்கறதுக்கு இது வந்து ரொம்பவே பயனுள்ளது அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு வந்து டெய்லி ஒரு 4 மிளகு வாயில் போட்டு மிளகு வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. டெய்லி நம்ம ஒரு 5 மிளகு வந்து வாயில் போட்டு மென்னுக்கிறப்ப இந்த விதமான பிரச்சனைகள் நம்ம இன்டேக்காக எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது, இல்லை தண்ணியில் கொதிக்க விட்டுனாலும் தாராளமாக எடுத்துக்கோங்க. இந்த பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக விடுபட்டு கொடுக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சில இது வந்து அந்த வாய் துர்நாற்றம் சின்ன சின்னதாக தான் இருக்கும், ஆனால் அது நம்மளுக்கு பெரிய விஷயமா இருக்கும். அந்த விதமான பிரச்சனைகளையும் வந்து சரி பண்ணி கொடுக்குறதுக்கு மிளகு வந்து ஒரு அற்புதமான பொருள், கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி சொன்ன அந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.